வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்னென்னா இந்திய சினிமா திரையுலகத்துடைய முன்னணி மூத்த நடிகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு கடந்த சில காலங்களாகவே நாடு முழுக்க இந்த கொரோனா தொற்றுடைய எண்ணிக்கையானது தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு மீண்டும் பலரும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போகிறாங்க கடந்த சில காலங்களாகவே சினிமா திரையுலகத்தில் இருந்து ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க கடந்த சில காலங்களாகவே மீண்டும் இந்த கொரோனா தொற்றுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்ததில் இருந்து பிரபலங்கள் பலரும் இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்போது பிரபலமான முன்னணி மூத்த நடிகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்க சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை இந்திய சினிமா திரையுலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு பழம்பரும் மூத்த நடிகரான மிகிர்தாஸ் தாஸ் அவர்கள் ஒடிசா மாநிலம் கட்டாகில் இருக்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலானது வெளியாக இருக்குது இந்த நடிகருக்கு வயது அறுபத்தி மூன்று மூன்று தசாப்தங்களாக தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையில் சிறந்த நடிகருக்கான பல விருதுகளை பெற்றிருக்காரு பல மாநில விருதுகளை வென்ற இந்த நடிகர் மிகிர்தாஸ் கடந்த சில ஆண்டுகளாகவே சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு வந்திருக்காரு கடந்த மாதம் உடல்நிலை மிகவும் மோசமான காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சிகிச்சை பலனின்றி நடிகர் மிகிர்தாஸ் அவர்கள் உயிரிழந்து போயிருக்காரு முதல் முதலாக ஸ்கூல் மாஸ்டர் என்கிற கலைப்படத்தில் அறிமுகமானார் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் பிஜா என்கிற கமர்ஷியல் படத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் எல்லா தரப்பட்ட மக்களாலேயும் பாராட்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான லக்ஷ்மி பிரதிமா மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பெரியா மோமனா பௌனி ஆகிய திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் ஒரு சிறந்த நடிகராக வளம் வந்தார் பல மாநில அரசுடைய விருதுகளுக்கும் இவர் பரிந்துரைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான பழிவாங்கும் நாடகமான மோரா போலா சங்கர் திரைப்படத்திற்காக இவருக்கு சிறந்த நடிகருக்கான அங்கீகாரமும் கிடைச்சது இதற்கிடையில் இந்த நடிகருக்கு அனைவரும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை பதிவு செஞ்சு வராங்க இவருடைய மறைவுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய துணைத் தலைவர் பை ஜெயந்த் பாண்டா தன்னுடைய இரங்கல் செய்தியில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது ஒரு சகாப்தத்தின் முடிவு மிகிர்தாஸ் என்கிற ஒரு நடிகர் ஒடிசாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகராக வளம் வந்திருக்காரு ஒவ்வொருவருடைய வீடுகளிலேயுமே இவருடைய பெயரானது உச்சரிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய கூர்மையான நடிப்பு திறனுக்காக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சிருக்காரு இவருடைய மறைவாள வாடற இவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் செய்திகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய துணைத் தலைவர் ஜெயந்த் பாண்டா அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில் தெரிவிச்சிருக்காரு இந்திய சினிமா திரையுலகத்தினுடைய பிரபலமான முன்னணி மூத்த நடிகரான மிகிர்தாஸ் அவர்களுடைய மறைவு சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இவரை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்